நடிகை மீனா அவர்கள் கோமா சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால பயங்கர பலமா வந்துட்டு இருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மீனா அப்படின்னு சொன்னாலே நிறைய ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீம் கேலா வளம் வந்த ஒரு பேர் தான் இன்னை வரைக்கும் அவங்களோட பேரு புகழ் எதுவுமே அழியாம இருந்துட்டு இருக்கு நிறைய சர்ச்சைக்குரிய ஹீரோயினுக்கு மத்தியில இவங்க இன்னைக்குமே ஒரு நல்ல பேரோடையும் புகழோடையும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு ஈக்குவலா அவங்க பொண்ணும் ஒரு சில படங்களும் நடிச்சிருக்காங்க இப்படி இருக்கவங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தவறியும் போனது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்

இருப்பாங்க அவங்களோட கேரக்டர் எல்லாமே சூப்பராகவே இருந்துட்டு இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நல்லா செட்டில் ஆனோன்னு அதிகமாக வந்து இண்டஸ்ட்ரியில அவங்க கால் எடுத்து வைக்கல அப்படி இருக்க நிலமையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வித்யாசாகர் அப்படிங்கிற அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டாரு அப்படி இருக்கையில நிறைய மூவிஸ்லாம் எல்லாம் அவங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்தாலும் எதுலையும் நடிக்காம கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தாங்க இப்ப திருஷ்யம் த்ரீல மோகலாலோட ஒரு ஜோடியா நடிச்சிட்டு வந்துட்டு நிறைய டிவி சேனல்ல இப்போ கெஸ்டாவும் போயிட்டு இருக்காங்க முக்கியமா ரியாலிட்டி ஷோக்கு இப்போ ஜோடி ஆர் யூ ரெடி வந்து நம்ம விஜய் டிவில நல்லா போயிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியும் அதுல அவங்க இல்லாம ஜட்ஜா போய் உட்காந்துருக்காங்க இப்படி இருக்க நிலமையில அவங்களை பத்தி நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் சோசியல் மீடியால அழகா வள வந்துட்டு இருக்கு அது என்னன்னு அவங்களோட மறுமணத்தை பத்தி தான் இவ்வளவு நாள் தனியா இருந்துட்டாங்க சோ கண்டிப்பா இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கதான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இப்ப பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க நிறைய நடிகர்கள் இருக்காங்கள அவங்களோட சேர்த்து வச்சு பேசிட்டும் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில கால் வைக்காம கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இருக்க ஒரு நடிகையோட ஃப்ரெண்டு தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சோசியல் மீடியால பேசிட்டு வந்ததுனால இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு

அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் சோ ரசிகர்களான நீங்க இவங்களோட கோவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க